வணக்கம் நேர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போறது நம்ம திருச்செங்கோட்டு ஒரு விசிட்டுக்காண்டி நம்ம வந்திருந்தோம். அந்த சமயத்தில் நம்ம ஒரு கம்பெனி ஆல்ரெடி இங்கே சக்சஸிவாக ரன் ஆகிட்டு போயிட்டு இருந்துங்க. அதை நம்ம உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவங்களோட ப்ராடக்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஒரு ஒரு சில இது ஆர்கானிக்காக ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபுட் ப்ராடக்ட்டு கமர்ஷியலாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது எளிமையான முறையில் வந்து உள்ளூரில் மட்டும் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் வெளிப்புறத்தில் அதிக அளவில் வந்து ஆர்டர் பேசிஸ்லையும் சரி, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சில ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல இருக்கிறவங்களும் சரி, அவங்க அந்த ஒரு ஒரு சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி, அவங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கம்பெனியை நம்ம அவங்களோட அனுமதியோட நம்ம ஒரு வீடியோ கிளிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அது இந்த வீடியோ பார்க்குற யூஸுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. இப்போ அந்த கம்பெனியோட நமக்கு அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கூட இருக்காரு அவர். இந்த பதிவில் வந்து டீட்டெயிலாக என்டையர் விஷயமும் நமக்கு கூட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து கணேஷ்குமார். ஊர் பார்த்தோம்னா வந்து திருச்செங்கோடு பக்கத்தில் ஆந்திராப்பட்டின்னு சொல்லி, திருச்செங்கோடு டு சேலம் போகிற வழியில் ஆந்திராப்பட்டிங்கிற ஊரில் அறுவடை அக்ரோ ஃபுட்ஸ், அறுவடை மரபு விளைபொருட்கள் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஆரம்பிச்சு, இப்போ அறுவடை அக்ரோ ஃபுட்ஸ்ன்னு சொல்லி மதிப்பு கூட்டல் பொருட்கள், அதாவது சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் அரிசிகளில் நம்ம வந்து மதிப்பு கூட்டல் பொருட்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். 2020 தொடங்கி தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம். எதுக்காக வந்து நம்ம சிறுதானியத்தையும் பாரம்பரிய அரிசியும் நேரடியாக எடுத்துக்கிறத விட எதுக்கு மதிப்பு கூட்ட பொருட்களாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அதை வந்து நம்ம நேரடியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில், இன்றைக்கி ப்ரெசண்ட் கரண்ட் ஃபுட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா, குழந்தைகளோ மற்ற எல்லாருமே வந்து உடனடியாக அவங்க வந்து உணவு எடுத்துக்கணும், அதாவது அதுக்கான நேரம் செலவிடுறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் நேரம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான பிஸி லைஃப் இருக்குது. அந்த உணவாக அவங்க வந்து ஒரு அரிசியோ தானியத்தையோ வந்து அவங்க வந்து அதை சமைச்சு அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு அதுக்கான நாலேஜ் குறைவாக இருக்குது. அது இல்லாமல் வந்து அதுக்கான நேரம் அதிகமாக எடுக்கிறதுனால அதை வந்து மதிப்பு கூட்டல் பொருட்களாக வேல்யூவேடட் ப்ராடக்ட்ஸாக பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இந்த கரண்ட் ஃபுட் ட்ரெண்டில் அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான பொருட்களாக கொடுத்தோம்னா இன்னும் எளிமையாக அவங்கள்ட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்குனது தான் வந்து இந்த அறுவடை அக்ரோ ஃபுட்ஸ்ன்னு சொல்லி இந்த நிறுவனத்தை உருவாக்கணும். இதில் வந்து இன்றைக்கி சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசிகள் பார்த்தோம்னா கருப்பு கோணி, பூங்கார், ராகி, பனிவரகு இதெல்லாம் வந்து நம்ம மால்ட்டுன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். மால்ட் வந்து எதுக்காக நம்ம எப்படி உபயோகப்படுத்தணும்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து நேரடியாக வந்து சுடுதண்ணி இல்லைன்னா வந்து சுடுபால் இதில் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே கலந்து குடிக்கலாம். இப்போ நம்ம ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், இல்லை நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்குது, அந்த டைமில் வந்து நம்ம மார்னிங் ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கும் போது நம்ம இதை நம்ம கலந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம கருப்பு கோணி அரிசி, பாதாம், முந்திரி, நாட்டு சக்கரை இது மாதிரி எல்லா பொருட்களும் அதிலே ஆட் பண்ணிப்போம். இதை நம்ம வந்து கஞ்சி மாதிரி காய்ச்ச வேண்டியதில் நேரடியாக அப்படியே கலந்து நம்ம குடிக்கலாம். இதை வந்து நம்ம சூடாகவும் உபயோகப்படுத்தலாம், குளுமையாக உபயோகப்படுத்தும் பொழுது மில்க் ஷேக் அப்படிங்கிற மாதிரி உபயோகப்படுத்தலாம். மில்க் ஷேக் எப்படி உபயோகப்படுத்தலாம்னு போது பார்த்தீங்கன்னா, பாலை நீங்கள் நல்லா சுட வச்சு அந்த பாலை வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சு திரும்ப ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அதை நல்லா கூலிங் பண்ணிவிட்டு அதில் வந்து டேரெக்டாக அந்த மால்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே கலந்து அதோட நம்ம வாழைப்பழம், பாதாம் இதெல்லாம் நம்ம சீவி போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்ல எனர்ஜிக்கு எனர்ஜி ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்காக நம்ம இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் எடுத்துக்கிறோம்னா, இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்து மிக்க உணவுகளா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம 3 வேளை உணவு நம்ம அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கூட அதில் எடுத்துக்கூடிய புரோட்டீன், மற்ற விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சீரான அளவில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதில் வந்து நம்ம இன்னைக்கு துணை உணவுகள் கொடுத்து தான் நம்ம வந்து அதை சரிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அந்த துணை உணவுகள் எடுக்காமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சூழலில் வந்து அவங்க இருந்தது பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கான எல்லா உணவு முறைகளும் வந்து சரியான முறையில் எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் இவ்வளோ வேலைப்படுவோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி நிறையா ஒர்க் ப்ரெஷர் ஆயிடுச்சு,
நிறையா வேலைகள் வேலைகள் அதிகமாகிடுச்சு. ஹியூமன்ஸ்க்கு அதாவது மனிதர்களுக்கு அதிக மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இதுக்காக தான் இந்த நம்ம இந்த மால்ட்டு இந்த மாதிரி எளிமையாக உபயோகப்படுத்துவோம். இதை ரெடி டு குக்குன்னு சொல்லுவாங்க, சிம்பிள் ஸ்டெப் ஆஃப் குக்கிங். அதிக நேரம் எடுத்துக்காம மிக எளிமையாக நம்ம இது வந்து உபயோகப்படுத்துறதுக்கு உண்டான முறையில் இதை பண்ணியிருக்கோம். இதோட சேர்ந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து நம்ம சாக்லேட் பண்ணியிருக்கோம். இது வந்து குழந்தைகள் எளிமையாக எடுத்து அவங்க உண்பதற்காக பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அரிசிகள்லாம், ஏன்னா கருப்பு கவுனி அரிசினா நார்மலாக உபயோகப்படுத்துகிற எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஸ்டிக்கினஸ் அதிகமாக இருக்கும். குளூட்டன் அதில் இருக்கனால ஸ்டிக்கினஸ், அதாவது அந்த அரிசியை நம்ம வந்து சாதமாக வடிக்கும் போது அதில் கொஞ்சம் வளவளப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும் மற்ற அரிசிகளை கம்பேர் பண்ணும்போது. அப்போ அதை நேரடியாக அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு எசிடேஷன் அவங்களுக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சாக்லேட்டாக கொடுக்கும்போது இதை அவங்க ஈஸியாக உடனே எடுத்து அவங்க விருப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு ஏதுவான வழிகள்லையும் இதை நம்ம செய்கிறோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினரும் எளிமையாக இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் எடுத்துக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்ய முடியுங்கிறத யோசித்து அதுக்காக ஆர்&டி செஞ்சு அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கல் எமில்ஸ்ஃபேரோ அடிட்டிவ்ஸோ கலரிங் ஏஜென்ட்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்லை. இதுக்கு உண்டான செல்ஃப் லைஃப் என்ன, ஆக்சுவல் செல்ஃப் லைஃபோ அதை தான் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு செல்ஃப் லைஃப் எச்சா கிடைக்கும், டைம் அதிகமாக கிடைக்கும். பட் ஆனால் வந்து அது கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறவங்களுக்கு உண்டான அவங்க உடலில் ஏதோ ஒரு தீங்கு ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத காரணம் வச்சுட்டு என்ன உண்டான செல்ஃப் லைஃபோ அதை சொல்லி எந்த விதமான கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிட்டிவ்ஸ் எதையும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா, இப்போ எந்த அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் கொடுத்துருங்க, இப்போ எதில் இதெல்லாம் அப்டேட் ஆகிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்றத சொல்லுங்க. அடுத்தது அதுல இனிஷியலா வந்து டைரக்டா ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்களா, இல்ல நீ இப்பதான் வந்து இந்த பைக் ப்ராசஸ் இந்த மத்த ப்ராசஸ் வந்து இன்டெப்தா பண்றீங்க, ஆரம்ப கால நிகழ்வு எப்படி இருந்துச்சுங்க? தொடக்கத்துல நம்ம வந்து ஆரம்பிச்சது வந்து சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள், இயற்கை சார்ந்த விளைபொருட்கள், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இது போன்ற பொருட்களை வந்து நேரடியாக. இப்போ தானியங்கள் வாங்கணும்னா சிறுதானியங்கள்ல தினைவரகு, சாமை, குதிரவாளி, கம்பு, ராகி, இது போன்ற தானியங்கள் நேரடியாக வாங்கி இதை வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்து நம்ம இங்கே திருச்செங்கோடு லொக்காலிட்டியில் நம்ம வந்து சப்ளை கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இதில் ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான சமூக வலைதளம் மூலமாக போடுற போஸ்ட் மூலம் வெளியே நம்ம கொடுக்கறதும் அனுப்பிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து அது வந்து ரொம்ப நமக்கு வந்து அந்த நேரங்களில் வந்து என்னென்னா தானியங்களை இப்போ நம்ம சொன்னது தான், தானியங்கள், சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசிகளை நேரடியாக எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது மக்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கனால இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் பொருட்கள் பண்ணோம்னா தான் சரியாக இருக்கும், அவங்க எடுத்துக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இன்னொன்று வந்து எளிமையாக நம்மளால் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்கறது எளிமையாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த முறையை நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது இங்கே இருக்கிற லோக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மற்றபடி வந்து நீங்கள் ஹோல் மெட்டீரியலாக ஒரு ஹோல் சேல்ஸ் மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்தது உண்டுங்களா? அதாவது நீங்கள் சொல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் எல்லாமே பண்ணியிருக்கோங்க. நம்ம சிறுதானியம் அரிசிலாம் வந்து அரை கிலோ பேக்கிங் பண்ணிட்டு மெடிக்கலில் கொடுத்தோம். நம்ம மெடிக்கலில் அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். எதுக்காக மெடிக்கலில் இது பண்ணோன்னா அங்கே வந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது இந்த ஹெல்த் கான்சியஸ் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ஹெல்த் கான்சியஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரியான அரிசிகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதுக்காக அவங்களுக்கு மெடிக்கலில் வச்சோம்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறனால மெடிக்கல்ஸில் வச்சுருக்கோங்க. ஓகே ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நீங்க இந்த சோசியல் மீடியா உட்கொண்டு தான் வந்து நீங்க ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தீங்க, கஸ்டமர் எல்லாத்துக்குமே நீங்க கொரியர் மோட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் அடுத்தது வந்து ஃபர்தரா கொஞ்சம் இன்னும் டெக்னிக் வைஸ் வெப்சைட் மூலமா வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருக்குங்களா? இருக்குங்க. நம்ம வெப்சைட்ல டிசைன் போயிட்டு இருக்கீங்க, வெப்சைட் அதுக்கான வேலைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து அமேசான், பிளிப்கார்ட் இது போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் லான்ச் பண்ணுறதுக்காக வந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். தென் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு போர்ட்டல் இருக்குது, அதுலேயும் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா எந்த ஒரு பேடிஎம், மற்ற இருக்கக்கூடிய எந்த ஆப்பு, அமௌண்ட் பேயிங் ஆப்பு இல்லை மற்ற எந்த ஆப்பாக இருந்தாலும் அதில் நம்ம ப்ராடக்ட் வந்து ஜென்ரலாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி எந்த ஆப்பில் ஒரு இதில் கொடுத்துட்டோம்னா எல்லா ஆப்லேயுமே நம்ம டிஸ்பிளே அந்த இதுலேருந்து நமக்கு வந்து
ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளி டைம்லேங்க நீங்கள் ஒரு நான் பார்த்தது உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்துருந்தேன், வீடியோஸ்லாம் பார்த்தேன் அந்த டைமில். அப்போது அந்த கருப்பு கவுனி அந்த ஸ்வீட்ஸ் அதுலேருந்து நிறைய வந்து நீங்கள் ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தீங்க. அந்த சமயத்தில் வந்து அது நான் பார்த்த வகையில் அது வந்து ஒரு புதிதாகவும் இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ அது எந்த அளவுக்கு அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அந்த சீசன்னால நிறைய கொடுத்தீங்க, அந்த டைம்ல அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சுங்க? இல்லை வரவேற்பு நல்லாவே இருந்ததுங்க. ஏன்னா இப்போ நார்மலாக இப்போது நம்ம கொடுக்குற இனிப்பு வகைகள் வந்து பார்த்தோம்னா இனிப்பு வகைகள் கார வகைகள் வந்து இப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் மற்ற கடைகளில் இப்போது பேக்கரிஸ் மற்ற கடைகள் மற்றவங்க கொடுக்கறது அளவுக்கான ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையோடு கம்பேர் பண்ணும் போதும் ரொம்ப தொகையெல்லாம் ரொம்ப வேரியேஷன் இல்லை. நம்ம அவங்களோட கம்பேரபுளாக குறைவான அமௌண்ட்லேயும் நம்மளால் கொடுக்க முடிஞ்சனால மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். இப்போ கருப்பு கவுனியில் நம்ம அல்வா செஞ்சு கொடுத்தோம். நார்மலாக அவங்க சாப்பிட்ற அல்வாக்களில் வந்து கோதுமை கலந்துருப்பாங்க. இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க வேறு எந்த கோதுமையும் மற்ற எந்த பொருட்களும் கலக்காமல் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியிலேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற போது அதை எடுத்துக்கிறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க. கருப்பட்டியிலேருந்து ஜாங்கிரி கொடுத்தோம், கம்புலேருந்து மைசூர் பாக் கொடுக்குறோம். இது மாதிரி இந்த சிறுதானியங்களையே நம்ம இந்த உணவுப் பொருட்களாக மாற்றி கொடுக்கும்பொழுது மக்கள்கிட்ட நல்லா ஆர்வம் இருக்குது. அதுக்கான சுவையும் வந்து நல்லா இருக்கனால மக்கள்கிட்ட நல்லா ஆர்வமாகவே வாங்கிக்கிறாங்க. மிக்சரில் வந்து எல்லா இதுவும் பண்ணி நம்ம சோள காரக்கலவைன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணி கொடுத்தோம். இது மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆர்வம் இருக்குது, நல்லா இதுக்கான வரவேற்பும் நல்லாவே இருக்குங்க. இப்போ அதில் ஏதாவது கெமிக்கல் ஃப்ளேவரு இல்லை மற்றபடி அந்த மாதிரி ஏதாவது இந்த ஒரு சிந்தட்டிக் ஃப்ளேவர் ஏதாவது ஆட் பண்ணுறது உண்டுங்களா அந்த அந்த பர்டிகுலர் சீசனில்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேக்கரியில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வெளியே தள்ளுன்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னலாம் வந்து ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு தேவையற்ற பொருட்கள்லாம் அதில் சேர்த்துட்டு உண்டுங்க. இப்போ சீசனுக்கு அதிக அளவில் அவங்களுக்கு ஆர்டர் வந்திருந்தாலும் நீங்கள் இயற்கையான முறையில் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க, நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் அடிக்யூஸ் எப்பவுமே ஆட் பண்றது இல்லைங்க. தீபாவளி சீசனுக்காகவோ இல்லை மற்ற நேரங்களில் அதிகம் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். பொங்கல் சமயங்களில் நமக்கு ஆர்டர் கிடைக்குது. இதுக்காக நம்ம வந்து அந்த நேரங்களில் அதிகமாக உற்பத்தி பண்ணோம், அதுக்கு நம்ம செல்ஃப் லைஃப் அதிகமாக கொடுக்கணும். முன்னாடியே உற்பத்தி பண்ணி வைக்கணும், அதுக்கு நம்ம ஏதோ ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஏதோ ஒன்று ஆட் பண்ணால் நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறதால நம்ம அந்த மாதிரியான கான்செப்டே நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க எந்த ஒரு ரசாயன கலப்பும் மற்ற எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அடிக்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம வந்து ஒரு மோட்டிவாகவே நம்ம வச்சு நம்மளோட எய்மு இந்த இது எல்லாமே நம்ம அப்படி தான் யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதனால் நம்ம எந்த காலகட்டத்துலையுமே அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்துறதே கிடையாது. ஓகே ஓகேங்க. இப்போ அந்த ஒரு ஸ்வீட் ப்ராடக்ட் வந்து இப்போ கொஞ்சம் ட்ராப் பண்ணியிருக்கீங்க. இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மோட்ல யாராவது ரெக்யூர்மெண்ட் அதிகமா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படின்னா இப்போ அதே நீங்க ஆர்டர் எடுத்துட்டு எவ்வளவு நாளில் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுங்க? நம்ம குறிப்பிட்ட ஒரு 7 நாளைக்குள்ள நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அவங்க ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு 7 நாளைக்குள்ள அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க. எவ்வளவு அமௌண்ட் அவங்க கேட்கறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலேயே பார்த்தோம்னா வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து என்னன்னா அவங்க குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கு வந்து ஸ்நாக்ஸ் இது வந்து கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு வந்து போகும்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம்னு சொல்லி நம்மகிட்ட கூட கேட்டு இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகேங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் இது வச்சிருக்கீங்க, இந்த மால்ட்டு இந்த மாதிரி சின்ன கிட்டாக கொடுக்கும்போது இதில் எவ்வளோ இது வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்க வேணும் ரெண்டு பேர் வேணும்னா ஒரு டைம் மட்டும் இது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை குடிச்சிட்டு அடுத்தது இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டுருவோம். இப்போ இது மினிமம் ஆர்டர் இதில் இந்த மாதிரி ஒரு பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பேக்கு மினிமம் ஆர்டர் வந்து எவ்வளோ இருக்குங்க? உங்க நீங்கள் எவ்வளோ இருந்தால் கொடுப்பீங்க? இல்லை நம்ம வந்து இந்த பவுச் வந்து பார்த்தோம்னா 15 கிராம்ஸ் பவுச்சுங்க. இது எதுக்காக இந்த பவுச் டிசைன் பண்ணோம்னா இப்போ ஒரு 200 கிராம்ஸ்லாம் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ அளவு எடுத்து போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் வந்து வாங்குறவங்களுக்கு இருக்கும். இதில் வந்து 15 கிராம்ஸ் 100 ml பாயிலிங் வாட்டர் இல்லைன்னா 100 ml மில்க்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம வந்து 12 பவுச்சஸ் வச்சு ஒரு பாக்ஸாக பேக் பண்ணி கொடுக்குறோம். மினிமம் அவங்க ஒரு பாக்ஸ் கேட்டால் கூட நம்ம வந்து கொரியர் பண்ணலாம், இல்லைனா அவங்க நேரடியாக வந்து வாங்கலாம்னா நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகே, இது இந்த மாதிரி பவுச் இருக்கிறது ஒரு டிராவல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு டக்குன்னு ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் வரல இல்லை ஒரு அர்ஜென்ட் கமிட்மெண்ட்ல நம்ம வந்து சடனாக போயிட்டு இருக்கோம்னா ஜஸ்ட் இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயும் குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த எனர்ஜி டோட்டலாக வந்து அது பேலன்ஸ் ஆகிட்டு இன்னும் டைம் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும், ஒரு அந்த பசி கண்ட்ரோலும் ஒரு எனர்ஜிட்டிக் வந்து மாறாமல் இருக்குன்றதை நீ சொல்லியிருக்கீங்க. இப்போது
இதுலயே அரை கிலோ ஒரு கிலோ அளவுக்கு நம்ம கிச்சன்லயே வச்சு நம்ம ரெகுலரா சாப்பிடுறவங்க இருப்பாங்க. இயற்கை முறையில எத்தனையோ பேர் உணவு சாப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பாக்கெட் கொடுக்காம அவங்களுக்கு அதிக அளவுல பாக்கெட் அப்படின்னா அது எவ்வளவு குவான்டிட்டியில இருக்குங்க? இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம 200 கிராம்ஸ் கொடுக்கலாங்க, 500 கிராம்ஸ் கொடுக்கலாம், 1 kg வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இன்னும் வந்து 1 kg வரைக்கும் நம்ம லிமிட் பண்றோம். ஏன்னா நம்ம கஸ்டமரா அவங்க எடுத்துக்கும் போது ஒரு அவங்க அதுக்குள்ள அவங்க அந்த செல்ஃப் ஹெல்ப் முடியுங்காட்டி அவங்க யூஸ் பண்ணோம் அப்படிங்கறனால நம்ம வந்து 1/2 kg 200 கிராம்ஸ் இப்ப அதிகம் பிரிஃபரபுளா நம்ம கொடுத்துட்டோம். ஓகே ஓகே சரிங்க. இப்ப இது வரைக்கும் நீங்க வந்து நடந்த ப்ரோக்ராம் எல்லாமே இதுல எவ்வளவு இருக்கும்? இந்த லாக்டவுன் டைம்ல அந்த டூரிங் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு வந்து ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்? ஒரு உங்களுக்கு ஒரு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த கண்டினியூ நீங்க ரன் பண்ணிட்டே வந்தீங்க, அந்த பர்டிகுலர் டைம்ல உங்களுக்கு எந்த மாதிரியான இதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல அது எல்லாரும் எல்லா பிசினஸ் ஃபேஸ் பண்ண அதே ஸ்ட்ரகிள் தாங்க. நம்ம வந்து வெளியே எதுவும் கொரியர் ஆபீஸ் எதுவும் நம்ம மூவ் பண்ணி இது பண்ண முடியாது. ப்ராடக்ட் வெளியே போறது அனுப்புறது பண்றது எதுவும் முடியாது. நம்ம அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதும் சிரமமா இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரகிள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி அதுக்கு அதுலயும் அந்த நேரத்துலயும் சஸ்டைன் பண்ணி அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறத யோசிச்சு தான் நம்ம இது பண்ணும்போது இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது நமக்கு இந்த இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம இன்னும் எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு என்ன வழியோ அது அந்த ஸ்ட்ரகிள் இருந்தா நமக்கு வந்து அது ஒரு லெசனா கிடைக்குதுங்க. அந்த லெசன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான லெசனா இருக்கு. இந்த இன்னும் இனிமேல் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணா எப்படி நம்ம இதுல இருந்து நம்மள ரெக்கவரி பண்ணிக்க முடியும், பிசினஸ் ரெக்கவரி பண்ணி ப்ராடக்டை நம்ம வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதும் நம்ம அந்த லாக்டவுன்ல தான் நம்மளால அது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த நவம்பர் 2024 வரைக்கும் இவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. அடுத்த ஃபியூச்சர் மைல்ஸ்டோன் என்னென்ன மாதிரியானது? இப்ப பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அடுத்த ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் ஒரு பிளான் இருக்கும் இல்லைங்க உங்களுக்கு? அதாவது அந்த ஃபர்தர் பிளான் இருக்கும்ல, அது எந்த வகையான பிளானுங்க அடுத்தடுத்தது? இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா மால்ட்டு, தென் வந்து ஸ்வீட்ல சாக்லேட்ஸ் அல்வா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ரெடி டு குக்கில் வந்து இப்போ ரெடி டு ஈட் ஐட்டம் ரெடி டு குக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வெரைட்டிஸ் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இதுலேயே வந்து சிறுதானியங்களில் வந்து கிச்சடி மிக்ஸு, தென் வந்து பொங்கல் மிக்ஸு இந்த மாதிரி ஈஸியாக அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்து ப்ரோபயோட்டிக்கில் ஏதாலும் ப்ராடக்ட் அதாவது சொல்லணும்னா இந்த கருப்பு உணி அரிசியை வந்து ஒரு சாதமாக எடுத்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் பழைய சாதத்துல நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரோபயோட்டிக்கோட அந்த நேச்சர் இருக்கு. அது வந்து கட்னு அவங்களுக்கு தெரியும், வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல குட் பாக்டீரியா வந்து அதை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து இந்த பழைய சாதத்துக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு அதிகமா இருக்கனால அதுல இருந்து நம்ம ஏதாவது ப்ராடக்ட்ஸா நம்ம வந்து அதை ஏன்னா எல்லாருமே வீட்டுல முன்னாடி நாள் சமைச்சு அடுத்த நாள் அதை வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய சூழல் இல்லாதனால அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம கட்டுக்கு நல்லா டெவலப் ஆகிற மாதிரியான இன்னும் விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது இந்த பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் வச்சு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை இருக்கு. இன்னும் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் ஈஸியாக மக்கள் வந்து ரெடி டு ஈட்டாக அவங்க யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸையும் நம்ம இன்னும் டெவலப் பண்ணுங்கிற ஐடியாவும் நமக்கு இருக்கு. ஓகே ஓகே. இயற்கை முறை மாறாம நீங்க ஒவ்வொரு ப்ராடக்டையும் டெவலப் பண்ணுன்றது நல்லதாங்க. இதுல அதாவது ஒரு இப்போ ஒரு இடத்துல ஒரு ஷோரூம் உங்களோட ப்ராடக்ட் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து இதாகல ஒரு பர்டிகுலர் ஒரு சிட்டி சைடு ஒரு இடத்துல நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி மார்க்கெட்டிங் பண்றது உண்டுங்களா? டைரக்டா நீங்களே வந்து ஒரு பிரான்சைஸ் எதுவும் கொடுக்காது, நீங்களே வந்து பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்களா? ஏன்னா ப்ராடக்ட் அதிகம் ஆக ஆக நீங்க வெப்சைட் மூலமா ஆர்டர் வரவும் அவங்க இந்த நீங்க இருக்கிறது ஒரு வில்லேஜ் பேஸ், அதனால அந்த ரெடியா கொரியர்ல ஒரு நாளைக்கு எனக்கு இமீடியட்டா வேணும்னு கேட்பாங்க. இப்ப கன்சியூமர் என்ன கேட்பாங்க, எனக்கு இமீடியட்டா கொடுக்கணுங்க, நாளைக்கு எனக்கு என்னோட உங்க ரெகுலரா வாங்கலாம் கிச்சன்ல இன்னைக்கு தீர போதுங்க, எனக்கு நாளைக்கு இமீடியட்டா வேணும் கேட்பாங்க. நம்ம இங்க இருந்து அது ஒரு நாளையில நம்ம கொடுக்கறதுல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப ரெடியா நம்ம ஒரு இடத்துல வந்து அடுத்தது ஒரு ஸ்டோர் வச்சு அதுல இருந்து ரன் பண்றதுக்கு உண்டான இப்போ நம்ம ஒரு இடத்துல வைக்க போறீங்க, அடுத்தது அது என்னோட வரவேற்பு எந்த மாதிரி இருந்தா அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இப்போ அதுலயும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இருக்கேன். ஸ்டோர் நமக்கு என்னன்னா டைரக்டா கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்டை ஃபீல் பண்ணி வாங்கணும்னா இன்னும் வந்து பெஸ்டா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஜென்ரலாக வந்து இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் தென் வந்து வெப்சைட் மார்க்கெட்டிங்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராடக்டை வியூ பண்ணுவாங்க, ஒரு அவங்களுக்கு ஒரு அசம்ஷன் கிடைக்கும் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அசம்ஷன் கிடைக்கும். பட் ஆனால் டேரெக்டாக ஒரு ஸ்டோர் சேல்ஸில் வைக்கும்போது அவங்க டேரெக்டாக வருவாங்க, அந்த ப்ராடக்ட் எடுத்து பார்க்குறாங்க, அவங்க ஃபீல் அண்ட் டச்சில் ஒரு ப்ராடக்டை பார்க்கும்போது அவங்க இன்னுமே நல்ல நம்ம ப்ராடக்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் நம்ம கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் ப்ராடக்ட்ஸை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பிளேஸ்மெண்ட் நம்ம போவோம். அப்போ வந்து நமக்கு இன்னும் அதை வந்து அங்க இன்னும் அவங்களுக்கு இப்போ இந்த மார்க்கெல்லாம் கொடுக்குறோம்னா
டைரக்டா மால்ட்டு ப்ராடக்ட் மட்டும் சேல்ஸ் வைக்காம அங்கேயே ஒரு சின்ன ஒரு கிச்சன் மாதிரி செட் பண்ணி அவங்களுக்கு அங்கே மால்ட்டை வந்து அங்கே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே கணேஷ், இப்போ நீங்க ஒரு பேசிக் என்ன ப்ரொஃபைல் இருக்கிறீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் சயின்ஸை படிச்சுட்டு அதில் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அதை பற்றியான விஷயத்த சொல்லுங்க. பேசிக்காக வந்து பிஎஸ்சி அக்ரி 2009 கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ இருந்தே வந்து இந்த அக்ரி ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அக்ரி படிக்கும் போதுலேருந்தே ஒரு எய்ம் ஒரு ஆசை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூரில் வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம இது ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு இதில் நம்ம இந்த ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணி இதில் வேல்யூ ஆட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் இன்னும் நம்ம வந்து பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டும் சரி, அதாவது நம்ம என்ன எய்ம் பண்ணமோ அதை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கி நம்ம செயல்பட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம செயல்படுவோம், நல்லா பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும், கண்டிப்பாக இன்னும் நிறைய பொருட்களை வந்து நம்ம அறுவடை அக்ரோ ஃபுட்ஸ்ன்னு சொல்லி இந்த நிறுவனத்துலேருந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். ஓகே ஓகே கணேஷ், உங்களோட நிறுவனம் வந்து நல்ல முறையில் வந்திருக்கு, அதே மாதிரி நல்ல முறையில் வந்து அது குரோத் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் கணேஷ். அடுத்தது நம்ம வியூவர்ஸுக்கு நீங்கள் இதில் பார்த்துட்டு ஏதாவது ஆர்டர் வந்துச்சுனாலும் இது உங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துறேன், நீங்கள் ஃபர்தராக அவங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள். அது ஒரு இயற்கையான முறையில் உணவு வேணுன்றதை ரொம்ப தேடிட்டு இருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம கூட வந்து கணேஷ் வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்மளுக்கு இந்த பதிவில் நம்மளுக்கு அவரோட கம்பெனி ப்ரொஃபைல் ஃபுல்லாக சொல்லியிருந்தாரு, ப்ராடக்ட் என்னென்ன மாதிரியான உங்கள் விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தாரு. இது உங்களுக்கு அதிக அளவில் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்குங்க. இதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற உங்களுக்கு இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள், வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து நீங்கள் எது இருந்தாலும் இவர் வந்து அதை பார்த்துக்குவார். அதில் நீங்கள் ஆர்டரில் அட்ரஸ் எது டீட்டெயில் ஏதாவது கொடுத்தீங்கனாலும் அதை ஃபர்தராக வந்து உங்களுக்கு இவர் கம்யூனிகேட் பண்ணிக்குவார். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஒரு இனோவேட்டிவ் திங்காக தான் இருக்குங்க. சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வாங்குறது ஒரு நம்பிக்கைத்தன்மையோடு வாங்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் தவறுதலாமல் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி 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 கணேஷ்.